வெல்கம் டு நிறை ஐஏஎஸ் அகாடமி சிதம்பரம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரை வந்த மிக மிக முக்கியமான போட்டித் தேர்வுக்கு அவசியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம் டிஎன்பிசி ஆர்ஆர்பி பேங்கிங் போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் தேர்தலின் அதாவது தேர்வின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் ஜனவரி ஜனவரி ஒன்னாம் தேதி இந்திய ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகிய மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படும் விதமாக மத்திய அரசால் புதியதாக உருவாக்கப்பட்ட முப்படை தளபதி மூன்று படைகளுக்கும் ஒரே தளபதியாக பிபின் ராவத் பதவியேற்றார் இதற்காக இராணுவ விவகாரங்கள் துறை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக கேரளா சட்டசபையில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பாக தீர்மானம் ஏற்றப்பட்டது முதல் மடலில் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடி வழக்கம் தொடரப்பட்ட முதல் மாநிலமாகும் ஜனவரி ரெண்டு தைவான் நாட்டில் ஹெலிகாப்டர் விபத்தில் இராணுவ தளபதி ஷென் ஈங் உட்பட ஏழு பேர் உயிரிழப்பு பிரதமர் மோடி ஆறு கோடி விவசாயிகளுக்கு ரூ பன்னெண்டாயிரம் கோடி பணவட்டுப்பாடா செய்து கிருஷி சமான் திட்டத்தை தொடங்கி வைத்தார் சாதனை விவசாயிகளுக்கு விருதும் வழங்கப்பட்டது இதில் கிருஷி கர்மான் விருதை தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைச்சர் ஜெயக்குமார் பெற்றுக்கொண்டார் இது விவசாயனின் உற்பத்திக்காக வழங்கப்படுகிற விருதாகும் இது தொடர்ந்து தமிழகம் பெற்று வருவது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது ஜனவரி மூணு ஈராக்கில் அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் ஈரான் இராணுவ தளபதி காசிம் சுலைமான் உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஜனவரி ஏழு யோகாவை மக்களிடம் சிறப்பாக கொண்டு சேர்வதற்கு ஹலோ எஃப்எம்முக்கு மத்திய அரசு விருது வழங்கப்பட்டது ஜனவரி ஒம்பது இங்கிலாந்து அரசு இருந்து வெளியேறுவதாக இளவரசர் ஹரி இளவரசி மெஹன் தம்பதி அறிவித்தனர் இவர்கள் அமெரிக்காவில் குடியேறினர் ஜனவரி பத்து கீழடி அகழ்வாய்வு அறிக்கை இருபத்தி நாலு மொழிகளில் புத்தமாக வெளியிடப்பட்டது தொல்லியல் துறை ஆணையர் த உதயகுமார் கூறினார் ஜனவரி இருபத்தி விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் முக்கியமான திட்டம் வயோமித்ரா என்று பேசும் பெண் ரோபோ விண்வெளிக்கு அனுப்பப்படும் என்று புதிய தகவல்களை இஸ்ரோ வெளியிட்டது இந்த திட்டத்தின் பெயர் அடிக்கடி போட்டித் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி மூணு தமிழகத்தில் முதல் கட்டமாக தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்த ரேஷன் கடைகளிலும் பொருட்கள் வாங்கலாம் என அரசாணை வெளியிடப்பட்டது மிக மிக முக்கியம் ஒரே ரேஷன் ஒரே நாடு என்ற அடிப்படையில் ஜனவரி இருபத்தஞ்சு இந்த ஆண்டுக்கான நூற்றி நாற்பத்தி ஓரு பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்தது அதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ரெண்டு பத்ம பூஷன் அஞ்சு பத்ம ஸ்ரீ என மொத்தம் ஏழு விருதுகள் அறிவிக்கப்பட்டன மிக மிக முக்கியமானது ஜனவரி முப்பது சீனாவில் இருந்து வந்த கேரளா மாணவிக்கு கொரோனா பாதிப்பு அது உறுதியானது இதுவே இந்தியாவில் உருவான முதல் கொரோனா பாதிப்பாகும் ஜனவரி முப்பத்தொன்னு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியிரும் குடியுரிமை சட்டத்தை பற்றி புகழ்ந்து பேசினார் அடுத்ததாக பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தால் வருமான வரி விகிதம் குறிப்பு ஆதிச்சநெல்லூரில் அருங்காட்சியமக்கும்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன பிப்ரவரி ஒன்பது சேலம் வாழப்பாடியில் ரூ மூணு கோடியில் பிரம்மாண்ட கிரிக்கெட் மைதானத்தை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் காவேரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் பிப்ரவரி இருபதில் வேளாண் மண்டல மசோதா தமிழக சட்டசபையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது வேளாண் மண்டலம் என்றால் மற்ற தொழில் சார்ந்தவை அந்த வேளாண்மை துறையில் தொடங்கக்கூடாது என்பதுதான் பிப்ரவரி பன்னெண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சியா டயர் தொழிற்சாலை தொடங்கி வைத்த எடப்பாடி பழனிசாமி ஆசியாவிலேயே தமிழகம்தான் தொழில் நிறுவனங்களை அதிகமாக இருக்கிறது என்றார் கும்பகோணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஏழு காலத்தில் மாயமான திருமங்கை ஆழ்வார் சிலை லண்டன் அருங்காட்சியகத்தில் இருக்கின்றது என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தகவல் தெரிவித்தனர் பிப்ரவரி அஞ்சு தஞ்சை பெரிய கோவிலில் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடந்தது சமஸ்கிருதம் மற்றும் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது பிப்ரவரி ஏழு அதாவது டெல்லி எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லியில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி சதவீத வாக்குகள் பதிவானது தேர்தலில் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார் மொத்த தொகுதிகளில் அறுபத்தி இடங்களை அறுபத்தி இரண்டு இரண்டு இடங்களை கைப்பற்றினார் ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பிப்ரவரி பதினாறில் மூன்றாவது முறையாக டெல்லி முதல் மந்திரியாக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிப்ரவரி பதினாறு ஏமன் நாட்டில் சவுதி கூட்டுப்படை வான் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் முப்பத்தோரு பேர் பலியானார்கள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு தமிழக அரசின் சார்பில் திருச்செந்தூரில் டாக்டர் சிவந்தி ஆதித்தருக்கு மணி மண்டபம் கட்டப்படும் என அதாவது மணிமண்டபத்தை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் இருபத்தி அஞ்சு தமிழ் எழுத்தாளர் கேவி ஜெயஸ்ரீக்கு சிறந்த மொழிபெயர்ப்பான சாகிதிய அகாடமி விருது வழங்கப்பட்டது மிக மிக முக்கியம் உலகின் காற்று தர அறிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியானது டெல்லி உலகின் ஐந்தாவது மோசமான நகரமாக இடம் மார்ச்சி மூணு இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றது அங்கு பெஞ்சமின் நேட்டான் யாகு மீண்டும் பிரதமரானார் மார்ச்சி ஒன்பது தமிழகத்தின் மாநில திட்டக்குழு தலைவராக பொன்னையன் நியமிக்கப்பட்டார் இவர் முன்னாள் அமைச்சர் மார்ச் பன்னெண்டு கர்நாடகாவில் மரணமடைந்து எழுபத்தாறு வயது முதியவர் கொரோனா வைரஸ் தாக்கி உயிரிழந்தது இரத்த பரிசோதனையில் உறுதியானது இது கொரோனாவுக்கு இந்தியாவில் ஏற்பட்ட முதல் பலியாகும் மார்ச் பத்தொன்பது சுப்ரீம் கோர்ட்டு முன்னாள் நீதிபதி ரஞ்சன் கோஹாய் நியமனம் அதாவது எம்பியாக ராஜ்யசபா எம்பியாக மார்ச் பதினாறு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்யும் சட்ட மசோதா தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது மார்ச் எட்டில் இந்த சட்ட திருத்தத்துக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்தார் அதாவது டிசம்பர் எட்டுல மார்ச் இருபது மத்திய பிரதேச சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்திக்காமலேயே முதல் மந்திரி கமல்நாத் ராஜினாமா செய்தார் இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி மத்திய பிரதேச காங்கிரஸ் மெஜாரிட்டி இழந்ததை அடுத்து பாரதிய ஜனதாவை சேர்ந்த சிவராஜ் சிங் சவுகான் நாலாவது முறையாக மீண்டும் முதல் மந்திரியானார் மார்ச் இருபத்தி நாலு தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறை உதயமாகும் என்று முதல்வர் சட்டசபையில் அறிவித்தார் ஏப்ரல் ஒன்று உலகப்போருக்கு பின் கொரோனா வைரஸ் மிகவும் சவாலான நெருக்கடியாக உள்ளது என்று ஐநா சபையின் பொதுச் செயலாளர் குட்ரஸ் தெரிவித்தார் இவர் பெயர் அடிக்கடி கேட்கப்படுகிறது ஏப்ரல் ஏழு ஆப்கானிஸ்தான் அரசான அமைதி பேச்சுவார்த்தையில் இருந்து விலகுவதாக தலிபான் பயங்கரவாதிகள் அறிவித்தனர் ஏப்ரல் பதிமூணு டிஎன்பிஎஸ்சி புதிய தலைவராக பாலச்சந்திரன் நியமனம் ஏப்ரல் பதினாலு தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி பொன் கலையரசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அதாவது இந்த குழுவின் தலைவர் பொன் கலையரசன் ஏப்ரல் பதினாறு தென்கொரியாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றது முன்னூறு இடங்களில் நூற்றி எண்பது இடங்களை கைப்பற்றியது ஏப்ரல் பதினேழு ஸ்வீடன் நாட்டில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் ப பணியில் களமிறங்கின அந்த நாட்டு இளவரசி சோபியா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு கொரோனாவை சிறப்பாக கையாளும் உலகத் தலைவர்கள் யார் என்று நடத்தப்பட்ட ஆய்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலிடம் கிடைத்தது மே ஒன்று வடகொரியா அதிபர் கிம் சாங் அன் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் உயிர் இழந்துவிட்டார் என்றும் கூறப்பட்டு வந்த நிலையில் திடீரென்று இருபது நாட்களுக்கு பிறகு பொது நிகழ்ச்சியில் தோன்றினார் மே பதினாறு யூனியன் பிரதேசங்களின் மின் விநியோகம் தனியார் மயமாக்கப்படும் என்று மத்திய நிதி மந்திரி அறிவித்தார் மே இருபத்தொன்னு சிங்கப்பூரில் போதை கடத்தல் வழக்கில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட புனிதன் கணேசன் என்பவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கூறப்பட்டது மே இருபத்தி மூணு துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் என்று அழைக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு மே இருபத்தி நாலு தமிழகத்தில் உள்ள பதினேழு தொழிற்பேட்டைகளிலும் இருபத்தஞ்சு சதவீதம் தொழிலாளர்களுடன் இயங்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்தது ஜூன் மூணு அரபிக்கடலில் வலுவான உருவான நிசர்கா புயல் மும்பை அருகே கரையை கடந்தது நிசர்கா புயல் ஜூன் நாலு இந்தியா ஆஸ்திரேலியா இராணுவ ஒப்பந்தம் காணொலி காட்சி மூலம் மோடி பங்கேற்றார் அதாவது அந்த உச்சி மாநாட்டில் கையெழுத்தானது ஜூன் பதினாலு நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசவை கூட்டத்தில் முடிவு ஜூன் பதினெட்டு ஐநா பாதுகாப்பு சபையில் இந்திய தற்காலிக உறுப்பினரானது இந்த பதவியில் இந்தியா இரண்டாண்டு இருக்கும் ஜூன் இருபத்தொம்பது தேக பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் சீனாவில் டிக்டாக் இட் செயலிகள் உட்பட ஐம்பத்தொம்பது செயலிகள் மத்திய அரசு அதிரடி தடை விதித்தது ஜூன் முப்பது இந்தியாவில் ஐதராபாத்தைச் சார்ந்த பாரத் பாமே நிறுவனம் கொரோனாவுக்கு ஒரு தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளது இதற்கு கோவேக்சின் என்று பெயரிட்டது இதனை ஜூலை மாதத்தில் மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்ய அனுமதிக்கப்பட்டது ஜூலை ரெண்டு சீனாவின் ஆக்கிரமித்த லடாக் கல்வான் பள்ளத்தாக்கிற்கு பிரதமர் மோடி நேரில் சென்று ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றினார் ஜூலை பத்தொன்பது ஜி இருபது நிதி மந்திரிகள் மாநாட்டில் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார் காணொளி மூலம் ஜூலை இருபது அரபு நாடுகளில் முதலாவதாக செவ்வாய் கிரகத்துக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வெற்றிகரமாக விண்கலத்தை அனுப்பியது ஜூலை இருபத்தொம்போது ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி என்பது உள்பட பல்வேறு அம்சங்களை கொண்ட புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய மந்திரி சபை ஒப்புதல் ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஏழு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்று இராஜபக்சே கட்சி மூன்றில் இரம்பங்கு பலத்துடன் அதாவது மூன்றில் இரண்டு பங்கு பலத்துடன் ஆட்சியை பிடித்தது ஆகஸ்ட் ஒன்பதில் இராஜபக்சே பிரதமராக பதவி ஏற்கிறார் தொடர்ந்து ஆகஸ்ட் பன்னெண்டில் அதிபர் கோத்பயா பயா இராஜபக்சே நியமித்து இருபத்தெட்டு கேபினட் மற்றும் இராஜாங்க மந்திரிகளை கொண்ட மந்திரி சபை பதவியேற்றது அதில் ராஜபக்ச குடும்பத்தினர் நான்கு பேர் ஆகஸ்ட் பன்னெண்டு பிரதமர் மோடி டிஸ்கவரி டிவி சேனலை மேன் எவர்ஸ் வேர்ல்ட் நிகழ்ச்சிக்காக பியர்ஸ் கிரில்ஸுடன் காட்டிற்குள் பயணம் செய்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானது ஆகஸ்ட் பதினாலு ராஜஸ்தானில் அசோக் கலட் தலைமையிலான அரசு மீது தொடுக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது ஆகஸ்ட் பத்தொன்பது மாலி நாட்டில் ஆட்சியை இராணுவம் கைப்பற்றியது அதிபர் இப்ராஹிம் பக்கர் கெய்டா பதவியை ராஜினாமா செய்தார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி நாலு பேச்சுவார்த்தையில் தீர்வு காணாவிட்டால் சீனாவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளுக்கு தயார் என்று முப்படை தலைவர் பிபின் ராவத் திட்டமட்டமாக கூறினார் ஆகஸ்ட் இருபத்தெட்டு ஜப்பானுக்கு நீண்டகால பிரதமர் என்கிற பெருமைக்குரியவர் ஜீன் ஷோ அபே திடீர் காலமானார் செப்டம்பர் செப்டம்பர் ஏழு கண்தான இணையதளத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கண்தானம் செய்தார் செப்டம்பர் ஒன்பது கலிபோர்னியாவில் கட்டுக்கடங்காத காட்டு தீயால் இருபது லட்சம் ஏக்கர் நிலம் எரிந்து நாசமானது சிவனே சிவசேனா மிரட்டலை மீறி நடிகை கங்குனா ரானாவத் மும்பை திரும்பியிருந்த நிலையில் அவரது பங்களா வீட்டை மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக இடித்தனர் செப்டம்பர் பத்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கிய ராபேல் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது செப்டம்பர் பதினொன்று லடாக் எல்லையில் பதற்றத்தை தணிக்க இந்தியா சீனா ஐந்து அம்ச திட்டம் நிறைவேற்றுவது என்று வெளியுறவு மந்திரிகள் பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது செப்டம்பர் பதினஞ்சு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதா சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது செப்டம்பர் பதினாறு ஜப்பானில் புதிய பிரதமராக யோஷி ஹட் சுஹா தேர்வானார் அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்கும் மசோதா சட்டசபையில் நிறைவேறியது செப்டம்பர் பதினேழு வேளாண் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிரோன் மணி அகாலிதள பெண் மந்திரி சிராத் கவுரர் பாதல் ராஜினாமா செய்தார் செப்டம்பர் இருபத்தேழு புதிய வேளாண்மை மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தார் அக்டோபர் அக்டோபர் மூணு இமாச்சல பிரதேசத்தில் அதிநவீன வசதிகளுடன் ஒன்பது கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் அக்டோபர் ஆறு சென்னை மாநகராட்சிக்கு ரூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது செலுத்தி வீட்டிற்கு சைக்கிளை எடுத்து செல்லும் சைக்கிள் ஷேரிங் திட்டம் அறிமுகம் செய்தது அக்டோபர் எட்டு அமெரிக்க பெண் கவிஞர் லூயிஸ் கிழக்கிற்கு இலக்கிய நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது அக்டோபர் பதினொன்று மூணு ஆண்டுகளில் கிராமப்புற மக்கள் அனைவருக்கும் சொத்து விவர அட்டை வழங்க பிரதமர் மோடி ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார் அக்டோபர் பதிமூணு அமெரிக்கர்களான பால் ஆர் மில்கோம் ராபர்ட் வில்சன் ஆகியோருக்கு பொருளாதார நோபல் பரிசு அறிவிப்பு அக்டோபர் பதினெட்டு ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பலில் இருந்த ஏவப்பட்ட பிரமோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி அக்டோபர் இருபத்தி நாலு உலக அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா ஐந்தாவது இருப்பதாக நரேந்திர மோடி கூறினார் அக்டோபர் முப்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு மசோதாவுக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்தார் நவம்பர் நவம்பர் ஆறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு சட்டமாக அரசு இதழில் அறிவிப்பானை வெளியிடப்பட்டது நவம்பர் ஏழு நாலு நாட்களாக இழுபறியிடும் எண்ணி முடிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கையில் அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் வெற்றி பெற்றார் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் கமலா கரீஸ் இவர்கள் இருவரும் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த கமலா கரீஸ் மன்னார்குடி அருகே உள்ள துலசேந்திரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் நவம்பர் எட்டு அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வாகியுள்ள ஜோ பைடன் எச் ஒன் பி விசா எண்ணிக்கையை அதிகரித்து ஐந்து லட்சம் இந்தியர்களுக்கு அமெரிக்கா குடியுரிமை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது நவம்பர் பன்னெண்டு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் வாகிர் நீர்மூழ்கி கப்பலின் சோதனை ஓட்டம் ஆரம்பமானது நவம்பர் பதிமூணு பிலிப்பைன்ஸை தாக்கிய வாம்கோ புயல் முப்பத்தி ஒன்பது பேரை பலிகொண்டது நவம்பர் பதினாறு பீகாரில் ஐக்கிய ஜனதாதளமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி நூற்றி இருபத்தஞ்சு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது முதல் மந்திரியாக நிதிஷ்குமார் ஏழாவது முறையாக பதவியேற்றார் இவர் ஐக்கிய ஜனதா ஜனதாதள கட்சியை சேர்ந்தவர் நவம்பர் இருபது ஜனாதிபதியாக பதவியேற்கும் முதல் நாளில் அமெரிக்கா மீண்டும் உலக உலக சுகாதார அமைப்பில் இணையும் என்று ஜோ பைடன் சூளுரைத்தார் நவம்பர் இருபத்தொன்னு இந்தியா ரஷ்யா ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட அங்கம் வகிக்கும் ஜி உச்சி மாநாடு சவுதி அரேபியாவில் தொடங்கியது அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்புகள் இந்தியாவில் உருவாக்குவதற்காக மோடி இம்மாநாட்டில் பேசினார் நவம்பர் இருபத்தேழு உடல் உறுப்பு மாற்று சிகிச்சையில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தொடர்ந்து ஆறாவது முறையாக தமிழகத்துக்கு கிடைத்தது மத்திய மந்திரி ஹர்ஷவர்தன் இந்த விருதை வழங்கினார் டிசம்பர் டிசம்பர் ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி புள்ளி விவரங்களை சேகரிக்கும் தனி ஆணை அமைத்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது வங்கக்கடலில் புரவி புயல் உருவானது டிசம்பர் நாலில் புரவி புயல் வலுவிழந்து கரையை கடந்த நிலையில் தமிழகம் புதுவையில் கனமழை கொட்டி தீர்த்தது தமிழகத்தில் பதினேழு பேர் மழைக்கு பலியானார்கள் டிசம்பர் அஞ்சு வரை நாலாவது நாளாக கொட்டிய மழையால் கடலூரில் ஒரு லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ளம் சூழ்ந்தது டிசம்பர் பத்து அதிநவீன வசதிகளும் ரூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடியில் நாடாளுமன்றம் பிரபண்டமாக அமைப்பதற்கு பிரதமர் மோடி அடிகள் நாட்டினார் டிசம்பர் பதினொன்னு அமெரிக்காவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிலவு திட்டத்தில் பாதி பெண்கள் அடங்கிய பதினெட்டு பேர் கொண்ட விண்வெளி பயணக்குழுவை அறிமுகம் செய்தது இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜா ஜான் வார்புதூர் சாரி வயது நாற்பத்தி மூணு இடம்பெற்றிருந்தார் இது முக்கியமானதாகும் கீழராமந்தாடி சிற்பக்குளம் அழகர்மலை யானை சிற்பம் ஆகியவை பாதுகாக்கப்பட்ட புரதான சின்னமாக அறிவிக்கப்பட்டது டிசம்பர் பதினாறு சென்னை ஐகோர்ட் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவி பானர் நியமனம் செய்யப்பட்டார் டிசம்பர் பதினேழு சீன விண்கலம் நிலவில் இருந்து மண்பாறை துகள்களை சேகரித்து கொண்டு பூமிக்கு திரும்பியது வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை இணைவழி உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகினர் ஐம்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் ரயில் தடம் தொடங்கி தொடங்கியது டிசம்பர் இருபது நேபாளத்தில் கே பி தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது டிசம்பர் இருபத்தி ஒன்று வானியல் வியாழன் சனிக்கோள் ஒரே நேர்கோட்டில் வந்த அபூர்வ நிகழ்வு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது ஆனால் மேகமூட்டத்தால் மக்கள் இதை சரியாக பார்க்க முடியவில்லை இதுபோன்ற முக்கியமான நிகழ்வுகளை தேர்வுக்கு அதாவது பயன்படக்கூடிய தகவல்களையும் அடிக்கடி தெரிந்து கொள்வதற்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதல் டிசம்பர் வரை நடப்பு நிகழ்வுகள் மூன்று நான்கு பகுதிகளாக போடப்பட்டுள்ளது இது பார்ட்டு ரெண்டு ஆகும் மேலும் தகவல்களை பார்ப்பதற்கு பார்ட் ஒன் பார்ட்டு த்ரீ மற்றும் பார்ட்டு ஃபோர் அனைத்தையும் படிக்கவும் இதை படித்தாலே போதும் என்றும் உங்களுடன் நிறை ஐஏஎஸ் பயிற்சி மையம் நன்றி வணக்கம்